அரச வைத்தியரே, இவர் நலமாகி விடுவார் அல்லவா? இவருடைய உடல்நிலையை பற்றி இங்கு இருக்கும் யாரிடமும் நான் கூற மாட்டேன். மகாராஜாவிடம் மட்டும்தான் கூறுவேன். எச்சரிக்கை! மகாராஜா தனானந்தன் வந்து கொண்டிருக்கிறார். தாயே, நீங்கள் எதற்காக என்னை? அம்மா, தாய்க்கு என்ன வாயிற்று? அரச வைத்தியரே, இவரது சுவாசம் எப்படி இருக்கிறது? அவ்வளவு உயரத்திலிருந்து இவர் விழுந்ததால் இவருடைய அங்கங்கள் வேலை செய்யாமல் போய்விட்டது மகாராஜா. சரீரத்தோடு மூளை தொடர்பு அறுந்துவிட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் விழித்துக் கொள்ளலாம். ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், அல்லது ஒரு மாதம் கூட ஆகலாம். ஒருவேளை கண்விழிக்க வாய்ப்பில்லாமலும் போகலாம். இப்போதைக்கு இவருக்கு தேவை இந்த மருந்து அல்ல, அன்பு மட்டும்தான் இவருக்கு தேவைப்படுகிறது. இவரால் எல்லாவற்றையும் கேட்க முடியும், ஆனால் பேச முடியாது. இவரால் உணர முடியும், ஆனால் கூற முடியாது. இவர் என்றாவது ஒரு நாள் கண் விழித்து பார்த்தால்? தாய் நிச்சயம் கண் விழிப்பார் அரசவைத்தியரே. தாய் என்னிடம் அந்த முக்கியமான செய்தியை கூறும் வரையில் அவர் இந்த உலகை விட்டு செல்ல முடியாது. அனைவரும் செல்லுங்கள். மகாமாத்தியரே, பத்ரசா, தாயின் உடல்நிலை முழுமையாக சரியாகும் வரையில் இவருடைய அறைக்கு கடுமையான கட்டுப்பாடு விதியுங்கள். இவரது அறைக்கு வெளியில் மிகவும் பாதுகாப்பான வகையில் கடினமான வளையம் போட்டு வைத்து விடுங்கள். என்னுடைய அனுமதியின்றி எவரும் இந்த அறைக்குள் வந்துவிடக்கூடாது. அரச வைத்தியரும் என் முன்னால் தான் இவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மிக பாதுகாப்புடன் இவரது சேவையை நான் கண்காணித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அண்ணா, எவ்வளவு பாதுகாப்பா? ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. சிறிது வேதனையாகவும் உள்ளது. தவறி விழுந்து காயமடைந்து விட்டார். இல்லை, இவர் கீழே விழக்கூடியவர் அல்ல. மற்றவர்களை விழ வைப்பவர். நிச்சயமாக எவராவது இவரை தள்ளி இருக்க வேண்டும். இவரை எந்த நிலைக்கு ஆளாக்கியவரை நான் என்ன செய்கிறேன் என்று பார். நரக வேதனை எப்படி இருக்கும் என்று காட்டுகிறேன். இதை யார் செய்தார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு பிடித்த அடிமை அந்த சந்திரகுப்தன் தான். உன்னுடைய இந்த எண்ணத்தை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த உலகில் எந்த ஒரு தீங்கு நடந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் அந்த அடிமைதான் காரணமாக தெரிகிறார். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, நான் இதை சாதாரணமாக கூறவில்லை. எனக்கு அந்த அடிமையை பிடிக்காது என்பது உண்மைதான். ஆனால் என்னிடம் சாட்சி உள்ளது. உன்னிடம் என்ன சாட்சி இருக்கிறது? யாரும் இல்லாததுதான். யாரும் இல்லாததா? ஆம் மகாராஜா. இதோ பாருங்கள், சிறைச்சாலையை பற்றி இதில் விபரங்கள் இருக்கிறது. இதில் அந்த சந்திரகுப்தன் கையெழுத்து இடவில்லை. அதாவது சாணக்கியனும் அந்த இடத்தில் இல்லாததுதான். இதில் கேள்வி என்னவென்றால், சாணக்கியனும் அங்கு இல்லை. அம்மாவுக்கு இப்படி ஆகும்போது அவன் எங்கே இருந்தான்? அதான் கேள்வி. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, அந்த அடிமைதான் அம்மா இறந்துவிட வேண்டும் என்று கீழே தள்ளியிருக்கிறான். இப்படி செய்ய காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் அவன் மீதும் அவன் நண்பர்கள் மீதும் அம்மாவுக்கு சந்தேகம். நீங்கள் அரண்மனையில் இல்லாத பொழுது அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக்கிக் கொண்டு இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறான். அவனையும் அவர் நண்பர்களையும்
அம்மா என்றுமே நம்பியது கிடையாது. அதனால்தான் இப்படி நடந்திருக்கிறது. அதனால்தான் விஷயத்தை அவர்களிடம் கூறாமல் என்னிடம் விஷயத்தை கூறி அனுப்பினார். நீ உடனடியாக சென்று மகாராஜாவை வர சொல். நான் உடனே சந்திக்க வேண்டும். அவர் வரும் வரை என்னால் காத்திருக்க இயலாது. உடனடியாக அவர் இங்கே வந்தாக வேண்டும். மகாராஜா, நம் சேனாதிபதி சொல்வதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். நானும் ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு பின்னால் அந்த அடிமை இருப்பது உண்மையானால் அவனுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். தாயை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அவன் அவரது ஒவ்வொரு சுவாசத்திற்கும் பதில் கூறியாக வேண்டும். நடந்த எதுவும்